ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு பிள்ளையே, தீர்க்க முடியாத துன்பம் என்று ஒன்று வாழ்வில் கிடையவே கிடையாது. தீர்க்கும் வழிவகைகளை அறியாமல்தான் நாம் துன்பத்தை கண்டு அஞ்சுகிறோம். திறக்க முடியாத பூட்டு எதுவுமில்லை. அதற்கான சரியான சாவியை கண்டுபிடித்தால் போதும். உன் பிரச்சனைக்கான தீர்வை பிறரிடம் கேட்காதே, நீயே தேடு. இன்று தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் கூட நாளை சுலபமாய் தீர்ந்து போய்விடும். என் கண்மணியே, இந்த மனித வாழ்க்கையின் அடிப்படை விதி ஒன்று ஞாபகத்தில் இருக்கட்டும். துன்பம் உன்னை பற்றி கொண்டிருக்கவில்லை, அதற்கு உன்னை பற்றி கொள்ளவும் ஆர்வம் கிடையாது. நீதான் துன்பத்தில் முதலீடு செய்கிறாய். துன்பத்தின் மீது உனக்குள்ள பற்றுதான் உன்னை சிறைப்படுத்துகிறது, உன்னை நரகத்தில் வாழ வைக்கிறது. முதலில் அதிலிருந்து வெளியே வா. பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி தூர போடு. வெற்றி உன் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றியும் உனதாகும். யாருன்னை வாழ்த்தினாலும் தூற்றினாலும் சிரித்து கொண்டே இரு. காலம் அவர்களுக்கான ஒரு பதிலை நிச்சயம் வைத்திருக்கும். வாழ்க்கையில் லட்சியமே இல்லாமல் சென்றால் பிறர் பேசும் வார்த்தையில் நீ விழுந்து விடுவாய். அதுவே ஓர் லட்சியத்திற்காக ஓடு. பிறர் பேசுவது உன் காதில் கூட விழாது. பொறாமை கோபம் பேராசை இல்லாத பாதையில் பயணித்து வாழ். உன் வாழ்க்கையின் அழகான அர்த்தம் புரியும். என் தங்கமே, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள்தான். ஒன்று சூழ்நிலையை மாற்று, மற்றொன்று சூழ்நிலைக்கேற்ப நீ மாறிவிடு. உனக்கான தேடலை உன்னால் மட்டுமே கண்டறிய முடியும். உனக்கான மாற்றத்தை உன்னால் மட்டுமே விதைக்க முடியும். உன் வாழ்க்கையின் முடிவை உன்னால் மட்டுமே எடுக்க முடியும். ஒவ்வொரு பிரச்சனைக்கு உள்ளேயும் ஒரு வாய்ப்பு உள்ளது. யார் இழப்பதற்கு பயப்படுகிறார்களோ அவர்களே தோல்வி அடைந்தவர்கள். நீ தோல்வியை தவிர்க்கிறாய் என்றால் வெற்றியை தவிர்க்கிறாய் என்று அர்த்தம். பிரச்சனைகளுக்காக போராடுவதை விட முடிவுகளை நோக்கி கவனம் செலுத்துவதே சிறந்தது. காத்திரு, உனக்கான காலம் நிச்சயம் வரும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.